மூதாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக பிரமுகர் உட்பட இரண்டு பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் எம்எல்ஏயிடம் மனு. திருச்சி எஸ்பி சுஜித்குமாரிடம் மூதாட்டி அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது, திருச்சி மாவட்ட லால்குடி அருகே சமயபுரம் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மாரியா, பங்கஜம்மாள், பிரகபாம்பாள் மற்றும் தனபாக்கியம் ஆகியோரை மாரியா திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் மூன்று திருமணம் செய்து கொண்ட மரியாவுக்கு குழந்தைகள் இல்லை. கடந்த 1976 மரியா இறந்துவிட்டார். லால்குடி அருகே மாடக்குடி கிராமத்தில் மரியாவின் சொத்துக்கள் உள்ள நிலையில் பங்கஜம்மாள் மற்றும் பிரகலாம்பாள் ஆகியோர் சொத்துக்கள் அனைத்தையும் தனபாக்கியத்துக்கு 1993 உயில் ஆவணம் எழுதி கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பங்கஜம்மாள், பிரகலாம்பாள் ஆகியோர் இறந்துவிட்டனர். பின்னர் சொத்துக்கள் அனைத்தையும் தனபாக்கியம் பெயருக்கு முறைப்படி மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் எனது சொத்துக்கள் அனைத்தையும் முழு மனதோடு இளையராஜா என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்தேன். தற்போது ஈஞ்சூரை சேர்ந்த சதாசிவம், முருகேசன் மகன் வினோத் ஆகியோர் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் இளையராஜாவை வயலில் இறங்க விடாமல் அவரை தடுத்து வருகின்றனர். எனவே எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வரும் சதாசிவம் மற்றும் வினோத் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.